நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஜெய்பீம் படத்தை பற்றி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான குரல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த படத்தை பார்த்து மிக ஒரு சிலாகிப்பான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார், அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த அளவிற்கு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை மிகுந்த உற்சாகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் படமும் வந்து மிக ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு படமாக இந்த படம் வந்து வந்திருக்கிறது. ஒரு சம்பவம், ஒரு உண்மை சம்பவத்தை ஒட்டி, அந்த உண்மை சம்பவத்தை ஒட்டி ஒரு புனைவை உருவாக்கிய ஒரு சினிமாவாக இந்த சினிமா இருக்கிறது, ஜெய்பீம் படம் இருக்கிறது. இந்த ஜெய்பீம் படத்தை பொறுத்தவரையில் வழக்கம் போல் இப்படிப்பட்ட சினிமாக்கள் வரும்போது இது ஒரு பிரச்சார நடிகோடு இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படிப்பட்ட படமும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு கதை சொல்லி வந்து அந்த கதையை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பார்வையாளர்களை அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவிலே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கதையை கொண்டு சென்றிருக்கிறார். ஒரு சிறப்பான நடிப்பை அண்ணன் சூர்யா அவர்களும் இந்த படத்தில் வெளிக்காட்டிருக்கிறார். அதே போல் இந்த படத்தில் எடுத்த மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த படத்தில் அந்த இருளராக நடித்த மணிகண்டன் அவருடைய நடிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக அளவில் இந்த படத்தை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில எதிர்கூறுகள் இந்த படத்தை பற்றி வந்துக்கிட்டு இருக்கிறது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். என்னன்னு சொன்னால், இந்து மக்கள் கட்சியினுடைய ஒரு அவங்களுடைய பதிவில் போய் பார்த்தேன். அதில் வந்து அண்ணன் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் போட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் ஜெய்பீம்ங்கிற வார்த்தை வந்து இந்தி வார்த்தை அப்படின்னு சொல்லி அவர் ஏ அப்பா பயங்கரமான அறிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெய்பீம் வார்த்தை இந்தி வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஜஸ்ட் சே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதே போல் இந்த மாதிரி சங்கிகள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு எதிரான கருத்துக்களை நிறையா போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல படம் வந்துச்சுன்னா பிடிக்காதுல்ல. ஒரு நல்ல ஒரு முற்போக்கான சினிமா, தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்லக்கூடிய, தமிழ் சமூகத்தை வந்து ஒரு விமர்சன பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு சினிமான்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வழக்கம் போல் இந்த படத்துக்கு எதிரான தங்களுடைய கூறல்களை கதறல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஒரு கதறல் வந்திருக்கிறது. அந்த கதறலை பார்க்கும்போது பயங்கர அருவறுப்பார், மிக கேவலமான ஒரு பதிவை பார்த்தேன். அது வந்து யாருன்னு சொன்னால், நான் தான் மிகப்பெரிய பெரியாரிஸ்ட்டு, நான் தான் மிகப்பெரிய முற்போக்காளர்னு சொல்லி அவருடைய மூளைக்குள்ளே அவரே நினச்சிக்கிட்டு, இல்லை அவரே நினச்சிக்கிட்டுன்னு சொன்னால் யாரோ அவருடைய மூளையில் போய் இந்த ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காரு. யார், வேற யாரும் இல்லை, அண்ணன் மதிமாறன். அண்ணன் மதிமாறனுடைய வீடியோவையும் பார்த்தேன், அவருடைய பதிவையும் பார்த்தேன். எவ்வளவு கேவலமான வன்மம், அது ரொம்ப கேவலமாக இருக்கினேன். அண்ணன் மதிமாறன் அவர்களை மிக கேவலமான ஒரு பதிவை நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. எதுக்காக அந்த வன்மம் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அவங்கள ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும், இந்த வன்மம் ஏன் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களோட வீடியோவிலையும் அதை நீங்கள் காட்டிருக்கிறீங்க. இந்த படத்துக்கு பேர் ஏன் ஜெய்பீம்னு வச்சாங்க அப்படின்னு ரொம்ப கதறிருக்கீங்க. பயங்கர கதறல் அந்த கதறல். ஜெய்பீம் பேரை வச்சு இப்போ உங்களுக்கு என்ன, ஜெய்பீம் அப்படிங்கிறது வெறும் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல கூட வரலன்னு சொல்லி அண்ணன் மதிமாறன் கதறி இருக்கிறார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கதறி இருக்கிறார். ஒரு இடத்துல கூட ஜெய்பீம் அது கதறல் வந்து எப்படின்னா, இது சொல்கிறார், இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னால் இதுதான்டா போலீஸ்னு வைக்கலாம், இதுதான்டா போலீஸ் வன்முறைன்னு வைக்கலாம் இப்படி சொல்லியிருக்காரு. என்னென்ன நீங்கள் ஏன் இப்படி, அதான் இதை விட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு பாருங்கள். இந்த பதிவில் தான் அவருடைய வன்மை எண்ணம் வந்து ரொம்ப கொடூரமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா வழக்கறிஞர்களை கேவலப்படுத்தக்கூடிய ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஜெய்பீம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது வந்து அந்த போட்டோ, அந்த படத்தில் ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியில் வந்து அதாவது வந்து அட்வொகேட் ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அட்வொகேட்டுடைய பாய்காட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு கூடிய நேரத்தில் அட்வொகேட் சந்துரு போய் அந்த பாய்காட்டில் வந்து வெளியேறி அவர் போய் வந்து கோர்ட்டில் அட்டன் பண்ணார், வழக்கு அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி காட்டப்படுறான். அதனால் வந்து இந்த படமே வந்து வழக்கறிஞர்களுக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லி அண்ணன் மதிமாறன் வந்து பதிவு போட்டுக்காரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு, அண்ணன் அர்ஜுன் சம்பத்திற்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் கேட்கக்கூடிய கேள்வி.
அண்ணன் அர்ஜுன் சம்பத்திற்கும் அவருடைய கதலுக்கும் உங்களுடைய கதலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? படத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும். படத்துக்கு ஜெய் பீம் பேர் வச்சது உங்களுக்கு அநேகமாக உங்களுக்கு வந்து பின்னால் பெரிய காந்தல் இருந்திருக்கும். ஒன்று முதல் பாயிண்ட். ரெண்டாவது, படத்தினுடைய ஹீரோவாக காட்டப்படக்கூடிய சூர்யா அவனுடைய கேரக்டர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கதறலை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்குங்கிறத, காந்தலை ஏற்படுத்தியிருக்கும், கதறலை ஏற்படுத்தியிருக்கும், பதறலை ஏற்படுத்தியிருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன் இந்த இந்த வன்மம்? அதாவது நீங்கள் முற்போக்காலன்னு சொல்கிறீங்க, பெரியாரசுன்னு சொல்கிறீங்க, வெக்கம் இல்லையா? பெரியார்லாம் நீங்கள் 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 சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா பெரியார் வந்து மிக தூக்கில் ஒதுங்கிடுவார். நான் தூக்கில் ஒதுங்கிடுவார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரியாரையும் பேச நினச்சா பெரியாரே வைக்கப்படுவார். என்ன இது பெரிய, அதாவது ஜெய் பீம் அப்படின்னாலும் ஜாதி சாதி ஒழிப்பு தான் அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுக்கீங்க. யார் சொன்னா உங்களுக்கு அதை? ஜெய் பீம்னா ஜாதி ஒழிப்பு தான் சொல்லி யார் சொன்னா உங்களுக்கு? அம்பேத்கர்னால ஜாதி ஒழிப்பு தான் யார் சொன்னா? எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த கவிதையில் கூட அது வருது இல்லை. ஜெய் பீம்னா என்ன அப்படின்னு, அது எத்தனை ஆண்டு கால வலி அப்படின்ட்டு இருக்கு, எத்தனையோ கண்ணிகளின் துளி அப்படின்னு இருக்குது, அது ஒரு விடுதலையின் குறியீடு அப்படின்ட்டு இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சரி, நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஆனால் இது, ஆனால் உங்களுடைய இந்த பதிவில் நான் பார்த்த அளவில் இது வந்து அப்பட்டமான ஒரு சங்கித்தனமான பதிவினேன். இனிமேல் உங்களை வந்து மதிமாறன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, மதிமாறன் ஜீன்னு சொல்லணும். அர்ஜுன் சம்பத் ஜீன் எப்படி சொல்கிறோமோ அதே போல் மதிமாறன் ஜீன் தான் உங்களை சொல்லணும். இனிமேல் என்னுடைய எல்லா பதிவுகளையுமே உங்களை மதிமாறன் ஜீன் தான் மரியாதையோடு உங்களை அழைப்பேங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து வருது, இதுக்கு தான் நீங்க வந்து சிலாகிப்பீங்க. பின்னால நின்று யாரா சுட்டது கோழப்பயல? ஆம்பளையா அந்த முன்னால வாழடே, நான் தேவண்டா.